ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இதோ இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் உமது கிருபையினால் இந்த ஆராதனையை நடத்துகின்ற வேளையிலே உமது கிருபை எங்களோடு இருக்கப் போவதற்காகவும், இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இன்றைய தினத்தில் நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த பாடல்களையும் ஜபத்தையும் உமது வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களோடு இடைபட உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாமாலைகளிலே 103வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய அளவல்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட கர்த்தருடைய வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் குடும்பமாக கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆகையால் ஆங்காங்கேயாக அவர்கள் குடும்பங்களிலே ஜபத்திலே தரித்திருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து பாவங்களை அறிக்கையிட உங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாவங்களை பொதுவான பாவறிக்கையின் மூலமாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவநீரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்களின் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மறுதி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திருந்தி தமது பரிசுத்த சுவிசேஷத்துக்கு உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை மறுதி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்வோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கைகள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல உங்களையும் செய்யப்படுவதாக அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சுவாரிக்கு பிரேசிக்க பண்ணாமல் தீவன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நிற்க முடியவில்லை. ஆமீன். ஆண்டவரே, எங்கள் முதல்களை திறந்துள்ளும் தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முதலாம் திருமுறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோபு 42 அதிகாரம் வசனங்கள் 10-17 வரை. யோபு 42 வசனங்கள் 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும்
அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே ஜெபம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2 மகளுக்கு கெத்சியாள் என்று பெயரும் 3 மகளுக்கு கெரேநாப்பு என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். வாசிக்க வேண்டிய 1 வேத பாடம் வாசித்தாயிற்று. இன்றைக்குரிய சங்கீதத்தை நாம் படித்து கேட்போம். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 126, திருப்பாடல் 126. நான் பொதுமொழி வேற்பிலிருந்து படிக்கிறேன். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பவராம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழையை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிக்கூடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள். அறிகளை சுமந்து வருகிற போது வரும்போது அக்களிப்போடு கூட வருவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடம் படிக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 திருமறை பகுதி, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் வசனங்கள் 1-10 முதல் வாசிக்க கேட்போம். எபேசியர் 2 அதிகாரம் வசனம் 1-10 வரை வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்ததற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கும். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிட்டு கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தியின் நூல் 10 வசனங்கள் 46 துவங்கி 52 வரை வாசிக்க கேட்போம். தூய மார்க்கு எழுதின நற்செய்தியின் நூல் 10 வசனங்கள் 46 துவங்கி 52 வரை வாசிக்க கேட்போம். இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரமா அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் இருக்கின்ற இடத்தில் நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உருபவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் ஜபநலையில் இருப்போம். கர்த்தரங்களோடு இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பதவியும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்துவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேசித்து பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமீன். கர்த்தாவே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும், கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராவரணே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். நாட்களில் 5 ஞாயிற்குரிய சுருக்க ஜபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது மிகுந்த தயவினால் உம்முடைய மக்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் எப்பொழுதும் ஆளப்படவும் காக்கப்படவும் அவர்களை இரக்கமாய் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகி கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறவது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகி கர்த்தாவேன், இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இல்லங்களிலே ஜபத்தோடு கூட இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தோத்திரம் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். குட் மார்னிங். ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் மகிழ்ச்சியான சூழலாய் இல்லாவிட்டாலும் பவுல் அடிகளார் சொல்லுகிறதை போல எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் சமயங்களிலும் ஆண்டவர் மீது பற்றுறுதி நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த காலத்தில் நமக்கு இருக்கிற சோதனை அதற்கு உறுதுணையாக இருக்கிற உலகம் முழுவதும் கொரோனா என்கிற வைரஸின் பாதிப்பாலே சஞ்சலம் அடைந்திருக்கிறது. மக்கள் அவதி உறுகிறார்கள். நாம் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏற்கனவே உலகம் முழுவதும் பலரை இழந்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த இழப்புகளை குறைப்பதற்கு அரசு நாம் இல்லங்களை விட்டு வெளியிலே செல்லக்கூடாது, அப்படி செல்லாமல் இருக்கிறதுனாலே இந்த கொடிய வைரஸ் பரவாமல் தடுக்க இயலும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நாம் இல்லங்களிலே தங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் நம்முடைய நல்வாழ்வுக்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களுக்காகவும் மருத்துவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற செவிலியர்கள், மற்ற மருத்துவ நண்பர்கள், நம்முடைய சென்னையினுடைய கார்பரேஷனுடைய அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், நல குடும்ப நலம் மற்றும் நாட்டினுடைய நலனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் நல பணியாளர்கள், அலுவலர்கள், இன்னும் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்காக கடைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், பல விதங்களிலே நம்முடைய வாழ்வு சரியாக இருப்பதற்கு துணை செய்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நாம் நன்றியோடு நினைவுகிறோம். மெய்யாகவே சுயநலம் இல்லாத தங்களுடைய சேவைகளினாலே அவர்கள் நம்முடைய வாழ்வு காப்பாற்றப்படுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். பலர் இந்த சூழலில் வீடுகளிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் இந்த நேரத்தை பயன்படுத்தி வீடுகளை ஒழுங்குபடுத்துவதையும் வீடுகளை சரிப்படுத்துவதையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
மற்றவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்க தொலைக்காட்சி பெட்டி முன்பாக உட்கார்ந்து கொண்டு சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் ஆசையாக விரும்பி வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற கைபேசிகளிலே மூழ்கி விட்டிருக்கிறீர்களா? இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பொருளை இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தினுடைய முக்கியமான நேரத்தை நீங்கள் ஜபத்திலேயும் தியானம் செய்வதிலேயும் செலவிடும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய அன்பிற்கும் மறிப்பிற்கும் உரிய சென்னை பேராயர் அவர்களும் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி முதல் பேராய ஜப நேரமாக அறிவித்திருக்கிறார். நாம் இருக்கிற இல்லங்களிலே பணி செய்கிற போது நம்முடைய குடும்ப சூழலிலே நாம் இந்த நேரத்தை கடைபிடித்து மக்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த கொரோனா வைரஸ் மனு குடும்பத்தை விட்டு அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மக்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக, நமக்காக பணியாற்றுகிற மக்களுக்கு இந்த தொற்று நோய் வரக்கூடாது என்பதற்காக ஜெபித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நேரம் நிறைய இருக்கிறபடினால் நீங்கள் திருமறை முழுவதையும் படிப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். எப்பொழுதும் மறந்துவிட வேண்டாம், நாம் லெந்து காலத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த லெந்து காலத்தில் இயன்ற அளவு சபத்திலே உங்களுடைய நேரத்தை செலவிடும்படி உங்களை நான் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். பலர் ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி அவைகளை பற்றி அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புத்தகங்களிலே 2020 இது போன்ற கூடிய வியாதி வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொருள் அப்படி சொல்வது சமயம் சார்ந்த ஒரு ஒரு அணுகுமுறையாக இருக்கும். சிலர் இயேசு ஆண்டவர் மனு குடும்பத்தின் மீது இப்படிப்பட்ட வியாதியை வரவழைத்து விட்டார் என்று சொல்லி சித்திரங்கள் தீட்டி ஒருவரத்தில் விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற சூழலில் நாம் கடவுளை சரியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் நம்புகிற விசுவாசிக்கிற ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்து நம்மை காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எப்பொழுதும் மனு குடும்பத்தின் மீது அன்பு பாராட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் மனு குடும்பத்தை அழிப்பது அவருடைய விருப்பம் அல்ல. நாம் தான் நம்முடைய தவறான அணுகுமுறைகளினாலே, இயற்கையை தவறாக பயன்படுத்துகிறதுனாலே, நம்முடைய சுயநலங்களினாலே, நம்முடைய பேராசையினாலே அவர் படைத்திருக்கிற இந்த இயற்கை சூழலை மாற்றி இருக்கிறோம். அதனால பாதிப்புகளை நாம் அனுபவிக்கிறோம். இது போன்ற பேரழிவுகள் அல்லது குடிய வியாதிகள் கடவுளால் தரப்படுவது அல்ல. கடவுள் ஒருவரையும் தண்டிக்கிறவர் அல்ல. அப்படி கடவுள் இந்த வியாதியை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு மருத்துவர்களும் பிற அலுவலர்களும் பணியாளர்களும் எல்லாரும் நலவிட வேண்டும் என்று அவர்கள் பணி செய்கிற போது அது கடவுளுக்கு விரோதமான பணியாக கருதப்படும் அல்லவா? ஆகவே கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை, மாறாக கடவுள் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சுயநலங்களினாலும் நாம் இயற்கை தவறாக பயன்படுத்தியதாலும் பேராசையினாலும் இது போன்ற அழிவுகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் கடவுள் இப்படிப்பட்ட சூழல்களிலிருந்து நம்மை காப்பாற்றி குணப்படுத்துகிற ஆண்டவராய், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சூழலிலே விசுவாசிகளாக நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி சிஎம்சி, வேலூரில் இருக்கிற சிஎம்சி, சமுதாயத்தில் தாழ்நிலையில் உள்ளவர்கள், வசதியற்றவர்கள், தேவை உள்ளவர்களுக்கு ஒருவேளை இந்த இலவசமாக சிகிச்சை தருவதற்கு பரிசோதனை செய்வதற்கு முன்வந்திருக்கிறது. இன்றைக்கு பல பொது மருத்துவமனைகளோடு தெளிந்திய திருச்சபையினுடைய மருத்துவமனைகளும் இது போன்ற நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அறுவதற்கு ஒரு மருத்துவமனைக்கு 50, 100 என்று சொல்லி படுக்கைகளை ஒதுக்கி இடங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற சூழலில் திருச்சபை குடும்பமாக நாம் என்ன செய்ய முடியும்? நாம் இந்த காலகட்டத்தில் விசுவாசிகளாக என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு வீடுகளில்
அடுத்தவர்களாக வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்களாக பலர் நகரத்தினுடைய பல பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டுமானால் உணவு செய்து தரக்கூடாது, அது ஒருவேளை நோய் பரவுவதற்கு காரணமாக இருக்கும். அவர்களுக்கு நாம் பொருள்களாக தருவோமானால் அதை அவர்கள் எப்படி சமைப்பார்கள் என்கிற கேள்விகளும் எழுகிறது. ஆனால் அதேவேளை நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நாம் நம்மால் இயன்ற பொருள்களை தர முடியும், அதாவது ப்ரொவிஷன்ஸ் நாம் தரலாம் அவர்களே செய்து கொள்கிறது போல. ஒருவேளை திருச்சபைகளில் அரங்குகள் இருக்கிறது, ஆனால் அரங்குகளை நாமாகவே திறந்து இது போன்ற மக்கள் தங்குவதற்கு இடத்தை தர இயலாது. ஒருவேளை அரசு நம்மை பணிக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு பொதுப்பணியை செய்வதற்கு திருச்சபை குடும்பமாக நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். மாநகர கார்பரேஷன், நகராட்சி, தனிப்பட்டவர்களும் அல்லது சமுதாய தொண்டு நிறுவனங்களும் இது போன்ற சூழலில் பணி செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது போன்ற பணிகளை தன்னார்வத்தோடு செய்ய விரும்பினால் நீங்கள் http://www.stopcoronatn.in என்கிற இணையதளத்திலே சென்று வாலண்டியர்ஸ் லாகினை கிளிக் செய்தால் ஒருவேளை நாம் தன்னார்வ தொண்டர்களாக கார்பரேஷனோடு மாநகராட்சியோடு கூட இணைந்து தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். மீண்டுமாக நான் நினைவுறுத்துகிறேன், www.stopcoronatn.in என்கிற இணையதளத்திலே நாம் ஒருவேளை பதிவு செய்வோமானால் தேவைப்படுகிற போது அவர்கள் நம்மை பொதுப்பணிக்கு தொண்டு செய்வதற்கு நம்மை அழைப்பார்கள். ஒருவேளை நாம் அம்மட்டும் நாம் இல்லங்களிலே இருந்து இந்த பணிக்கு நம்மை அர்ப்பணிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் அநேக மருத்துவர்களும் நம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். நாம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த கொடிய வைரஸ் மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதை தடுப்பதற்கு நாம் இல்லங்களிலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வைரஸ் வரக்கூடாது என்று நினைத்தால் நீங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள், வெளியில் செல்ல வேண்டாம். ஒருவேளை மற்றவர்கள் மீது நலன் கொண்டு மற்றவர்கள் யாருக்கும் இது வரக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் அப்பொழுதும் நீங்கள் இல்லத்தை விட்டு செல்லக்கூடாது, வீட்டிலே இருந்து இது பரவாமல் தடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று சொல்லி திருச்சபையின் சார்பாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த சூழலில் பொறுப்பான குடிமக்களாக இருப்போம். பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். ஒருவேளை நாம் குடிமக்கள் மட்டுமல்ல பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக நாம் இருந்து இந்த சூழலில் நாம் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பல இளைஞர்களும் பிள்ளைகளும் விடுமுறையில் இருப்பதைப் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விடுமுறையில் இல்லை, மாறாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். We are not on vacation, rather we are called to stay in isolation. ஆகவே நாம் தனித்திருந்து குடும்பங்களிலே கூட நாம் மூன்றாம் நிலைக்கு வருகிற போது தனித்தனியாக இடைவெளி விட்டு அல்லது தனியாக தனித்திருக்கும்படி சொல்லப்படுகிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்த்து இல்லங்களிலே இருந்து நம்முடைய நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை குடும்பமாக நீங்கள் தினந்தோறும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் போதுமான இடைவெளி விட்டு நீங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், பாடல்களை பாடி ஆண்டவரை போற்றலாம். நீங்கள் இந்த கொடிய வியாதியிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்காக முயற்சி செய்கிற எல்லா நல பணியாளர்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். ஆண்டவர் இந்த சூழலில் தம்முடைய அருளை நிறைவாக தர வேண்டும், ஆற்றலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். இந்த லெந்து காலங்களிலே இயேசு யார் என்கிறதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்களிலே தூய்மைப்படுத்துகிற கிறிஸ்து, மன்னிக்கிற கிறிஸ்து, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்து என்று சொல்லி சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே நாம் விடுவிக்கும் கிறிஸ்து என்கிற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டோம். ஒருவேளை நாம் வழிபாட்டிலே
திருச்சபை குடும்பமாக பங்கு பெற இயலாமல் போனதாலே அவரவர்கள் இல்லங்களிலே இருந்து இந்த வார்த்தைகளை படித்து தியானித்திருக்கிறோம். நீங்களும் கடந்த வாரத்தில் உங்களுடைய வீடுகளிலே குடும்ப ஜபத்திலே இதை தியானித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வாரத்திலே அவரவர்கள் குடும்ப சூழலிலே நாம் மறுசீரமைக்கிற கிறிஸ்துவை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். We are called to meditate on the theme cross and restoring Christ. சிலுவையும் மறுசீரமைக்கிற நமக்கு மறுவாழ்வை தருகிற கிறிஸ்துவும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அதற்கு உதவியாக நாம் படித்திருக்கிற பாடங்களை நீங்கள் நினைவிலே வைக்கும்படி உள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யோபு 42:10-17 நாம் முதலாம் திருமுறை பாடமாக படித்திருக்கிறோம். இந்த பாடத்தை படிக்கிற போது ஆண்டவர் நீதி செய்து யோபினுடைய வாழ்வை மறுசீரமைக்கிறார். God restores justice to Job. ஆண்டவர் யோபுக்கு நீதி செய்து அவருடைய வாழ்வை மீண்டும் சீரமைக்கிறார், அவருக்கு புது வாழ்வு தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த 42 படிக்கிற போது கடவுள் யோபோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற உரையாடல் இதோடு கூட நிறைவு பெறுகிறது. அதே வேளையில் ரெண்டொரு காரியங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். ஒன்று, யோபினுடைய நண்பர்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய செய்தி. இரண்டாவது, யோபினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒன்று. இந்த ரெண்டையும் நாம் இந்த பகுதி இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். கடவுள் யோபியை விட்டு யோபினுடைய நண்பர்கள் பக்கமாக திரும்புகிறார். எலிஃபாஸ் மற்றும் இரண்டு நண்பர்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை 7 அவர் இப்படி சொல்லுகிறார், உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எறிகிறது, ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஒருவேளை this man had not represented God correctly and God held them accountable for their actions. ஒருவேளை யோபினுடைய நண்பர்கள் யோபு கடவுளை சரியாக புரிந்து கொண்டது போல புரிந்து கொள்ளாமல் விட்டதுமன்றி அவரை குறித்து தவறாகவும் பேசுகிறதை நாம் படிக்கிறோம். ஆகவே யோபினுடைய நண்பர்கள் கடவுளை பற்றி சரியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கடவுளை கொஞ்சம் தாழ்ந்த நிலைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வினை விதைத்தவர் வினை அறுப்பார் என்று நாம் நடைமுறை பழமொழியை சொல்வது போல நாம் செய்கிற வினைக்கேற்ப ஆண்டவர் தண்டிப்பார் என்று சொல்லுகிற ஒரு கடவுளை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய வார்த்தைகளில் பழிவாங்குகிற கடவுள், நீங்கள் கடவுளுக்கு விரோதமாய் தவறு செய்தால் கடவுள் உங்களை பழிவாங்குவார் என்பது போல அவர்கள் கடவுளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியான புரிதல் அல்ல. கடவுள் நம்மை ஆள்கிறவராக இருக்கிறார், நம் மீது அன்பு பாராட்டுகிறவராக இருக்கிறார், நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் மனமாற வேண்டும் என்று விரும்புகிறாரே தவிர மனம் திரும்பாதவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவர் அல்ல. ஆகவே இந்த 3 நண்பர்களும் யோபினுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டி நீ மனம் மாற வேண்டும், நீ ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பலி செலுத்த வேண்டியவர்கள் அவர்கள் அல்ல, பலி செலுத்த வேண்டியவர்கள் இந்த நண்பர்களே யோபு அல்ல என்பதை ஆண்டவர் 8:9 சுட்டிக்காட்டுகிறார். ஒருவேளை யோபு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற போது உங்களுக்காக பலி செலுத்துகிற போது அவைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். தவறாக புரிந்து கொண்ட யோபினுடைய நண்பர்கள் கடவுளை பற்றி சரியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். அதே வேளையில் ஆண்டவர் எப்பொழுது யோபினுடைய வாழ்க்கைக்கு மறுசீரமைப்பு செய்தார் என்று பார்க்கிற போது 10 யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடின பிறகு ஆண்டவர் யோபினுடைய வாழ்வை சீரமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யோபினுடைய மனதிலே அவருடைய நண்பர்களை குறித்த கசப்பான உணர்ச்சி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அவர்களை பற்றிய ஒரு பிட்டர்னஸ் அவரிடத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதை அவர் துறந்தபோது ஆண்டவர் அவருடைய வாழ்வை மறுசீரமைக்கிறார்.
அவர் மீண்டுமாக அவருடைய வாழ்வில் இழந்ததையெல்லாம் திருப்பி தருகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது யோபு 19:13 பார்ப்போமானால், அவரை விட்டு ஓடிப்போன, அவரை விட்டு விட்டு போன உறவினர்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்து விடுகிறார்கள். அதே போல அவர்கள் வந்து அவரோடு கூட இணைந்து உண்ணும்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பழைய அவர் இழந்து போனதை குறித்து சிந்திக்கிற போது நீங்கள் 42:12, 1:3 திருப்பி பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது அந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள இயலுகிற ஆண்டவர் அவருக்கு மீண்டும் இழந்ததை எல்லாம் திருப்பி தருகிறார். மீண்டும் இழந்ததை எல்லாம் தருகிறார். தன்னுடைய பிள்ளைகள் கூட ஆண்டவரிடத்தில் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆகவே மீண்டும் அவர்களுக்கு அவர் பிள்ளைகளை தருகிறார். அழகான ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அவர் யோபுவுக்கு தருகிறார். அந்த பிள்ளைகளை அவர் நல்ல விதத்திலே கவனிக்கிறார், அன்பு பாராட்டுகிறார். 14:15 பார்க்கிற போது, ஒருவேளை அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுகிற எண்ணங்களே இல்லாத சூழலில் அவர் தன்னுடைய சொத்திலே தன்னுடைய பொருள் வளத்திலே பெண்களுக்கும் சம பங்கை தருகிற யோபுவை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நண்பர்கள் தவறாக கணவனை பற்றி புரிந்து கொண்டு அவரை விமர்சனம் செய்த போதும், யோபுனுடைய வாழ்வுக்கு அவனுடைய செயல்களை காரணம் என்று பழித்துரைத்த போதும், யோபு நம்பிக்கையிலே சிறிதும் தளராமல் ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டவராக இருந்தார். ஒருவேளை தன்னுடைய பாடுகளின் மத்தியிலே அவர் ஆண்டவரை பற்றி கொண்டதனாலே, ஆண்டவரை விட்டு தராமல் இறுதி வரைக்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனாலே ஆண்டவர் அவருடைய வாழ்வுக்கு ஒரு புது வாழ்வை மறுவாழ்வை தருகிறார். அவர் நீண்ட காலம் வாழும்படி செய்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள், கிரேட் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், அவர்களெல்லாம் அவர் பார்க்கும்படி அவருக்கு நீடிய ஆயுஸ் நாட்களை தருகிறார். கிறிஸ்து பிள்ளம்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஆண்டவர் அவருடைய வாழ்வை சீரமைக்கிற போது யோபு தன்னுடைய நண்பர்களையும் ஏற்றுக்கொண்ட பிறகு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். Job had some bitterness towards his friends. As his replies to them have shown. But when he prayed for them, he had to let go of that bitterness. அவர் ஜெபிக்கிற போது அவைகளை எல்லாம் அவர் மனதை விட்டு எடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை சீரமைக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட கசப்பான உணர்வுகளை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த வேளையில் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை குறித்து, நண்பர்களை குறித்து, அல்லது பிறவை குறித்து கசப்பான எண்ணங்கள், அவருடைய செயல்களுக்கு தக்க தண்டனை அவர்கள் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்குமானால் அவைகளெல்லாம் விட்டு, கோபத்தை விட்டு ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்ள நாம் அழைக்கும். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்வை சீரமைப்பார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயும் யோபுவை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழலாக இருக்கிறது. ஆகவே நாம் கவலைப்படாமல், மனம் தளராமல், சோர்ந்து போகாமல் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு துணை இருக்கிறார். இது போன்ற நிலைமைக்கு ஆண்டவர் காரணமல்ல, ஆண்டவர் நம்மை தண்டிக்கவில்லை. ஒருவேளை மனு குடும்பத்தினுடைய தவறான கையாளுதலினாலே நாம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் வெறுமனே நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வில் இடைவிட்டு நம்மை குணப்படுத்துகிறவர், விடுவிக்கிறவர், நமக்கு சுகம் தருகிறவர், அனைத்தையும் மாற்றவல்லவர், நமக்கு மறுவாழ்வு தருகிறவர், நம்முடைய வாழ்வையே மாற்றி அமைக்கிற ஆண்டவர். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். பவுலடிகளார் பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதத்தை நாம் 2 படித்தோம். ஒருவேளை இப்படி செய்ய முடியுமா என்கிற கேள்விக்கு ஒரு பதில் இங்கே கிடைக்கிறது. ஏனென்றால் எபேசு மக்கள் யூதர் அல்லாதவர்கள், கடவுளை அறியாதவர்கள், அவருடைய குடும்பங்களிலே கடவுள் பயத்தோடு கூட சிறுவயதிலிருந்து வளர்க்கப்படாதவர்கள். ஆனால் அவர்கள் நற்செய்தியை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து அவர்களுக்கெல்லாம் புது வாழ்வை தந்தார். ஒருவேளை பாவ நிலையிலே பவுலடிகள் என்ன சொல்றாருன்னா, இறந்த நிலையிலே இருந்த அவர்கள்
அவருடைய வாழ்வையே ஆண்டவர் மறுசீரமைத்து புது வாழ்வை தருகிறார். ஒருவேளை ஆண்டவரை நம்புகிற போது, ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற போது, ஆண்டவர் நம்மை நம்முடைய வாழ்வுகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை கடவுளை அறியாத மக்களை அவர் இப்படி மாற்றக்கூடுமானால், ஏற்கனவே கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றி கொண்டு ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? அவர்களையும் மாற்ற முடியும். உங்களையே ஆண்டவர் மாற்றுவாரானால் நம்பிக்கையற்ற அவர்களை ஏன் ஆண்டவரால் மாற்ற இயலாது என்கிற கேள்வியைதான் பவுலடிகளார் எபேசு மக்களுக்கு நினைவுறுத்துகிறார். பொருளை இன்றைக்கு நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பது, தூய நிலைமையில் இருப்பது உங்களுடைய முயற்சிகள் அல்ல. ஆகவே இதற்காக நீங்கள் ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. ஆண்டவர் தான் இந்த நிலைமைக்கு உங்களை மாற்றியிருக்கிறார். ஆகவே மனம் திரும்பாதவர்களையும் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நாம் இன்றைக்கு தூய நிலைமையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருளாலே இந்த நிலைமைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய சொந்த முயற்சிகளினால் வந்ததல்ல, நாம் செய்கிற புண்ணியங்களினாலே வந்ததல்ல, அல்லது நம்முடைய வாழ்வின் முறைகளினாலே வந்ததல்ல. மாறாக ஆண்டவருடைய இலவசமான அருளினாலே இன்றைக்கு நாம் இந்த நிலைமையிலே இருக்கிறோம். இந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே மற்றவர்களை குறித்து நீதி தீர்ப்பு செய்யாமல், ஒருவேளை ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள், ஆண்டவரை எதிர்ப்பவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய வாழ்விலேயும் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு சாவை போன்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் புது வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், ஆண்டவரால் அவருக்கு தர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள், ஒருவேளை நாம் இன்றைக்கு நமக்காக மட்டுமல்ல, மனு குடும்பம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஒருவேளை ஜெபித்துக் கொள்ள வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இலவசமாக நம்முடைய அருளினாலே நம்மை ரட்சிக்கிறார், மீட்கிறார், நமக்கு புது வாழ்வு தருகிறார். ஆகவே அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். இறுதியாக மார்க் நற்செய்தியின் 10:46 to 52 வரை படித்திருக்கிறோம். இந்த பகுதியில் பார்க்கிற போது மார்க் நற்செய்தியாளர் இயேசுவானவரும் அவருடைய சீடர்களும் எருசலேம் நகரை நோக்கி முன் சென்றார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு அவர்கள் அப்படி செல்லுகிறதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது இயேசுவானவர் தம்முடைய மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை எரிகோவிலிருந்து எருசலேம் நகருக்கு செல்லுகிற பாதை 3,300 உயரத்தில் உயரமான பாதையாக இருக்கிறது. 20 miles தொலைவிலே அது இருக்கிறது. இந்த பாதையில் அவர்கள் பயணித்து செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை முழுவதுமாக அறிந்தவராக அவர் முன் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய சீடர்களும் அவர்கள் கூட செல்கிறார்கள். ஏற்கனவே 2 times மார்க் நற்செய்தியின் 8:31-32, 9:30 தொடங்கி 32 பகுதிகளிலே வரப்போயிருக்கிற மரணத்தை குறித்து அவர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறார். 10 33:34 அவருக்கு எருசலேம் சென்றால் என்ன நடைபெறும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களுடைய கரங்களிலே ஊக்குவிக்கப்படுவார், மனுமைந்தர் பாடுகள் பட்டு இறக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் இவைகளையெல்லாம் சொல்லிய போதும் சீடர்கள் இயேசுவானவருடைய பணியின் நோக்கத்தை அறிந்தவர்களாக இல்லை. அவருடைய கடவுளுடைய திருசித்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஆண்டவருடைய அரசாட்சியை உலக அரசாட்சியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் அரசாட்சியை தருகிற போது அவரோடு கூட நாம் எந்த நிலைமையில இருக்க முடியும், எந்த நிலைமையில இருந்து நாம் பணி செய்யலாம், அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அரசிலே தேவர் சீக்கிங் பொசிஷன்ஸ். சீடர்கள் நான் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவர்கள் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய ஜீவனை கொடுத்து பாடுகள் பட்டு மனு குடும்பத்தை மீட்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு மிகவும் தீர்க்கமாக நினைவுபடுத்துகிறார். சீடத்துவம்
என்பது அதிகாரம் அல்ல, அதிகாரங்களில் பங்கு பெறுவதல்ல, மாறாக தொண்டு செய்வது என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். மார்க்கு நற்செய்தி நூல் 10:44-45 வசனங்களிலே நாம் பார்க்கிற போது சீடத்துவத்தினுடைய சிறப்பை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் துண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக துண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த இந்த சூழலில் தான் அவர்கள் எரிகோவை அடைகிற போது அங்கே பர்த்திமே என்கிற பார்வையற்ற ஒருவரை சந்திக்கிறார்கள். இந்த பார்வையற்ற மனிதர் தாவீதின் மகனே என்று கூக்குரலிட்டு ஆண்டவரை அழைக்கிறார். 47:48 பார்க்கிற போது இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார். பலர் அவரை பேசக்கூடாது என்று அதட்டுகிறார்கள். ஆனால் அவர் இயேசு ஆண்டவர் தன்னுடைய குரலை கேட்கும் வரை கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டபோது அவரை கூப்பிடுங்கள் என்று அழைக்கிறார். அவர் அவருடைய மேருடைய எரிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வருகிறார். இயேசுவானவர் அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்கிறார். அந்த பார்வையற்ற பத்திமேயும் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தன்னுடைய வேண்டுதலை சொல்லுகிறார். அப்பொழுது இயேசுவானவர் நீ போகலாம், உனது நம்பிக்கை உன்னை நனமாக்கிற்று என்றார். உடனே அவர் பார்வை பெற்ற அவர் சென்றுவிடவில்லை, இயேசுவானவரை பின்பற்றினார். உள்ள இந்த 10 கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய மனக்கண்கள் பார்வை அற்றவர்களால் தம்மோடு கூட இருக்கிற சீடர்களை ஒரு விதத்தில் மார்க்கு பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இருந்தும் பயணித்தும் ஆண்டவருடைய சித்தம் என்னது அவர் பாடுகளின் வழியாக மனு குடும்பத்தை மீட்க இருக்கிறார் என்கிற சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய அரசிலே பங்கு பெற வேண்டும், அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கிற சீடர்கள், அவர்கள் சரீர பிரகாரமாக பார்வை உடையவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய மனக்கண்கள் பார்வையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறத்தில் மார்க்கு பதிவு செய்கிறார், உடல் வழியாக பார்வையற்றவராக இருக்கிற பத்திமேயும் அவர் இயேசுவை காண முடியாத சூழலிலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவராக அவர் வர இருக்கிற மெசியா, அவர் தாவீதின் வழியாக வர இருக்கிற மெசியா, அவர்தான் கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டு அவரை அறிந்து கொண்டவராக தாவீதின் மகனே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழைப்பது மட்டுமல்ல, அவரால் தனக்கு பார்வை தர இயலும் என்றும் அவர் நம்புகிறார். அல்லது என்னுடைய வாழ்வு மாற்றி அமைக்கப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு மட்டுமே ஆற்றல் நிறைந்தவர் என்று அவர் நம்புகிறார். ஆகவே அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார், அவர் நல்வாழ்வை பெற்றுக் கொள்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு பர்த்திமேயினுடைய விசுவாசம் சீடர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறது. அது சீடருடைய கண்களை திறக்கிறது. பார்வையற்ற ஒருவர் இயேசு யார் என்பதை அவர் அறிந்து உணர்ந்தவராக இருக்கிறார். இந்த இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை தன்னுடைய உடலின் பார்வையினால் பார்க்க இயலாதவர், ஆனால் தன்னுடைய மனக்கண்களினாலே இவர் கடவுளுடைய குமாரன், கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த உலகத்தையே ரட்சிக்கிற மீட்கிற ஆண்டவர், அவர் எனக்கு புதுவாழ்வு தர ஆற்றல் நிறைந்தவர், அவர் கடவுளுடைய குமாரன், தாவீதின் வழியிலே வந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மெசியா என்பதை அவர் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வழியாக சீடர்களும் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த இயேசு நமக்கு மறுவாழ்வு தருகிறவர், நம்முடைய வாழ்வையே மாற்றி அமைக்கிறவர், the restoring Christ என்பதை பத்துமையின் மூலமாக சீடர்கள் அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறார், வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வது நம்முடைய செயல் அல்ல, மாறாக ஆண்டவர் அதை செய்கிறார். அது அற்புதமாக நம்முடைய வாழ்விலே நடைபெறுவதற்கு அவர் துணை செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே
நாம் நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். யோபுவை போன்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே யோபு கடவுளை நம்பினதைப் போல நாம் கடவுளை நம்புவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். சங்கீதம் 62:2 சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவர் தான் என்னுடைய கன்மலை, ஆண்டவர் தான் என்னுடைய கோட்டை தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரை முழுவதுமாக நம்புகிறார். எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை நம்புகிற போது மெய்யாகவே ஆண்டவருடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். உள்ள எபேசு மக்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கிறார், புது வாழ்வு தருகிறார், அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை முறையே மாற்றி தருகிறார். உள்ள இப்பொழுது ஆண்டவரை மறுக்கிற, மறுதளிக்கிற, மனம் திரும்ப மறுக்கிற அனைவருடைய வாழ்விலே கூட புது வாழ்வை தருவதற்கு, மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவர் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார். ஒருவரை அதற்காக நாம் ஜெபிக்கவும், அவருடைய நற்செய்தியை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மறுசீரமைக்கிறார் என்று பர்த்திமேயுவைப் போல நாம் நம்ப அழைக்கப்படுகிறோம். நம்பினதனாலே அவர் புது வாழ்வை பெற்றுக்கொண்டார். ஒருவரை நம்முடைய வாழ்வை கூட அவர் மறுசீரமைக்கிறார். சிலுவையிலே தன்னுடைய பாடுகளின் வழியாக நம்முடைய வாழ்வை அவர் மீட்டுக் கொள்கிறார். சிலுவையிலே தாம் சிந்திய ரத்தத்தின் வழியாக, சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே நமக்காக வழியாக தந்ததன் மூலமாக நம்முடைய வாழ்வை அவர் மறுசீரமைக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் நினைவு கூர்ந்தவர்களாக, ஆண்டவர் மெய்யாக நம்முடைய வாழ்வை சீரமைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். தலையை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஜெபம் செய்வோம். ரெஸ்டோரிங் காட், ஹூ அவுட் ஆஃப் யுவர் கிரேட் லவ் ஃபார் அஸ் ரிலீஸ் அஸ் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேப்டிவிட்டி, ஃபர்கிவ் அவர் டிரான்ஸ்கிரஷன்ஸ் அண்ட் மேக் அஸ் அலைவ், so that our sight is restored to acknowledge you as our Lord and follow you. Through Jesus Christ, who lives and reigns with you and the Holy Spirit, one God, now and forevermore. Amen. கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். நாம் இருக்க கீர்த்தனையில் 163 பாடலை நாம் பாடி நம்முடைய நம்பிக்கையை உறுதி செய்து கொள்வோம். சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையில் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நிறைவான அருளினாலே பாதுகாக்கப்பட்டவர்களாய் ஜீவனோடு நாங்கள் இருப்பதற்காக உமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலே உலகம் முழுவதும் கொரோனா என்கிற கொடிய வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய இன்னூரை இழந்திருக்கிற மக்களுடைய ஆத்மாக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒரு பாவம் அறியாதவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பானவர்களை தங்களுடைய வாழ்வில் இழக்க கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஆறுதலையும் மன சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ள உலக நாடுகள் முழுவதும் இப்படிப்பட்ட கூடிய வியாதியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போது இப்படிப்பட்ட தொன்றை செய்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆற்றலையும் நிறைவான அருளையும் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டி மனு குடும்பத்துக்கு நீர் விடுதலையை தந்தருள்வீராக. இந்த வியாதி எங்களை விட்டு கடந்து போக பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்திலே வந்த வியாதிகள் உங்களுக்கு வராது என்று வாக்கு பண்ணின கடவுள், இப்பொழுது வியாதி உன் கோடாலத்தை அணுகாது என்கிற வாக்கு தத்தத்தால் எங்களை நிறைவுபடுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாக, திருச்சபை குடும்பமாக, மனு குடும்பமாக உடைய சமத்தில் வேண்டி நிற்கிறோம். இதற்கு காரணம் ஒருவேளை மனிதனுடைய சுயநலமோ, நாங்கள் சரியாக இயற்கை நிர்வாகம் செய்யாமல் போனதோ, அல்லது நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பின்பற்றாமல் போனதோ, பாதுகாக்காமல் போனதாக இருக்கலாம். ஆனாலும் எல்லாம் வல்ல இறைவர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உமையன்றி புது வாழ்வை மறுசீரமைக்கிற வாழ்வை தருகிறவர் வேறு யாரும் இல்லை. ஆண்டவர், நீர் மனு குடும்பத்தை இரக்கமாய் கண்ணோக்கி இந்த குடி வியாதிலிருந்து பரிபூர்ண விடுதலை சுகத்தை கட்டளிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்படி செய்யப்போவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்மை பிராலை திருச்சபை குடும்பத்துக்காக நன்றி படைக்கிறோம். குறிப்பாக வயதான பெற்றோர்களையும் சிறு குழந்தைகளையும் இறை இரக்கமாக கண்ணோக்குவீராக, பாதுகாப்பை அருளி செய்வீராக.
சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் விடுதல் செய்கிறோம் நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். இப்பொழுது சுகவீனமாக இருந்து சுகம் பெற்று வருகிற திரு கிறிஸ்டபர் சாமுவேல் ஐயா அவர்களுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை விடுதலையை கட்டளையிடுவீராக. அதே போல இல்லங்களிலே சுகவீனமாக இருக்கிறவர்கள், மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருடைய திருக்கரத்தில் நினைவுறுகிறோம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. அனைத்து குடும்பங்களில் தம்பதிகளுக்காகவும் தனியாக இருப்பவர்களுக்காகவும் விடுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் அதே போல பல்வேறு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு நிறைவை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காகவும் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த சூழல் நிலையில் அவர்கள் பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் ஆண்டவரே இந்த வைரஸ் பரவாதபடிக்கு அவர்களும் துணிந்து நின்று போராடுகிறவர்களாகவும் இருக்க அருள் தாரும். அவர்கள் இல்லங்களிலே தங்கியிருந்து தங்களுடைய படிப்பை தொடரவும் ஆண்டவரே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் அனைவருடைய திருக்கரத்திலே ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்ப முடியாமல் ஆங்கெங்கே அவதி வருகிற மக்களுக்காக விடுதல் செய்கிறோம். வீடற்றவர்களுக்காக, நடைபாதையில் குடியிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தாமே பாதுகாப்பை தந்தரிட வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அன்பின் இறைவா, இப்பொழுது நாங்கள் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒருவேளை விசுவாசிகளாக நாங்கள் இந்த லெந்து காலங்களிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள இயலவில்லை என்கிற வருத்தங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு புது சிந்தையை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்று சமாரிய பெண்ணோடு கூட நீர் உரையாடின போது ஆண்டவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லியிருக்கிறீர். ஆம் சுவாமி, எங்கும் உம்மை தொழுது கொள்ளுகிற இந்த காலத்தில் நாங்கள் தொழுது கொள்ளுகிற போது ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசமாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணின கடவுள், நாங்கள் குடும்பங்களிலே இல்லங்களிலே எங்களுடைய வீடுகளிலே இருந்து ஒன்றாக ஜெபிக்கிற போது எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் வாழ்வதற்காக நன்றி படைக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர்ந்தவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக அதற்கேற்றபடி எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள, எங்களுடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபைத்தான். எங்களுடைய வாழ்க்கையை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் போதுமானவராயிருந்து வழிநடத்துவீராக. அன்பின் நிறைவா, இப்பொழுது உலகம் முழுவதும் பணியாற்றுகிற மருத்துவ அலுவலர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு துறை அதிகாரிகளுக்காக, குறிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்கிறவர்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தன்னார்வ தொண்டர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு உடைய ஞானத்தையும் கிருபை வரங்களையும் நீர் தருவீராக. அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உம்முடைய ஞானத்தை பெற்றவர்களாக சிறப்பாக பணியாற்ற, உண்மை உத்தமாய் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றும் கடமைகளை செய்யும் கர்த்தர் அவர்களுக்கு அருள் செய்வீராக. இந்த வழியிலையும் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்ல கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருள் செய்வேன் என்று வாக்கு அருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் வறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். ஆண்டவருடைய ஜபம் செய்வோம். அருளும் அன்பும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்மீக நலவாழ்வையும் அளித்திட இந்த உலகில் வந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பேரிடர் காலத்தில் நாங்கள் உம்மிடமும், எங்கள் திருச்சபையின் தலைவர் ஆண்டவர் இயேசுவிடமும் எங்கள் மன்றாட்டை உயர்த்துகிறோம். துயரமும் மரணமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உமது அன்பின் அரவணைப்பை நாங்கள் நாடுகிறோம். கொரோனா பாதிப்படைந்தவர்களையும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களையும் உம்மிடம் உயர்த்துகிறோம். உமது சுகமளிக்கும் சமூகம் அவர்கள் உடனிருந்து சுகப்படுத்தி அவர்களை குடும்பத்துடன் சேர்ப்பதாக. தங்கள் அன்பானவர்களை இழந்த குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். உமது கனிவான குரலால் அவர்களை ஆறுதல் படுத்தும். இந்த உலகளாவிய நோய் தொற்றை எதிர்த்து போராடும் உலகத் தலைவர்களை உம்மிடம் உயர்த்தி மன்றாடுகிறோம். குறிப்பாக சுகாதாரம் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் நலமுடன் பாதுகாக்கப்பட வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, இந்த நீண்ட ஊரடங்கு உத்தரவினால் தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும், வீடு உணவின்றி வீதிகளில் கிடக்கும் மக்களுக்கு உதவவும் எங்களை ஊக்கப்படுத்தும். இந்த பேரிடர் நேரத்தில் திருச்சபையாக
எங்கள் கிறிஸ்தவ கரிசனையை அன்பை பகிர்ந்து கொண்டு பாதிக்கப்பட்டோருக்கு உதவிட அருள் தாரும். சுகமளிக்கும் திருப்பெயர் கொண்ட எங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுகிறோம். ஆமென். சமாதானத்தோடு உலகத்திற்குள் செல்லுங்கள், துணிவு கொள்ளுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். எவருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். மனத்தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள். வலுவற்றோரை தாங்குங்கள். துன்புறுவோருக்கு உதவிடுங்கள். தூய ஆவியரின் ஆற்றலில் அகமகிழ்ந்து ஆண்டவரிடம் அன்பு கொண்டு பணியாற்றுங்கள். எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தை, மைந்தர், தூய ஆவியரின் ஆசி உங்களிடையே நிலவி என்றும் உங்களுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள நேச கரங்களுக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவராகிய கடவுளுடைய அருளும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அவ்வளவு சமாதானத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.